சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றின ஒரு சிறப்பு பேட்டியில் சுஹாசினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு நட்பு பற்றி, சூப்பர் ஸ்டாரோட தான் பணிபுரிந்த அந்த அனுபவங்கள் பற்றி சுஹாசினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பார்க்கும்போதே அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் சுஹாசினி அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு தைரியம், அதாவது மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை யாருக்கும் பயப்படாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை, அதை பற்றி ரொம்பவும் நெகிழ்ச்சியோட சுஹாசினி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 1995 அந்த ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அந்த சிவாலியே விருது வழங்கக்கூடிய அந்த விழா, அப்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து இருக்காங்க. அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த ஒரு பேச்சை பற்றி சுஹாசினி அவர்கள் இந்த இன்டர்வியூவில் வந்து அப்படி ஒரு புல்லரிப்போடு வந்து சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை சொல்லும்போதே அவங்களுக்கே வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருந்தது அவங்களுடைய முகத்தில் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுஹாசினி அவர்கள் அப்படி தைரியமாக பேசிட்டாரு, யாருமே எதிர்பார்க்கலை, நான் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன், திடீர்னு மனசுலேருந்து அப்படியே படபடன்னு எல்லாத்தையுமே அப்படியே கொட்டிட்டாரு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா பாலச்சந்திர சார் வந்து எங்கள் எல்லாரையுமே பயங்கரமாக திட்டினாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ரஜினி என்ன அவர் பாட்டுக்கு அப்படி பேசிட்டு போயிட்டாரு, அவர் எப்படி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சாரையே வந்து அப்படி திட்டினாரு. ஆனால் ரஜினி சார் வந்து அது எல்லாத்தையுமே கேட்டுக்குவாரே தவிர எப்போதுமே மனசில் தனக்கு படக்கூடிய விஷயத்தை யாருக்கும் பயப்படாமல் வெளிப்படையாக பேசிடுவார், அதுதான் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அப்போது எனக்கு ரொம்பவும் ஒரு பிடிக்காத ஒரு நபர், பிடிக்காத நபர்னு சொல்ல முடியாது, அவங்களோட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து எனக்கு இருந்தது ஒரு பர்சனோட, அந்த நபரை வந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வந்து வந்துருச்சு. டக்குன்னு நான் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு டக்குன்னு போயிட்டேன். உடனே ரஜினி வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணார், சுகாசினி ஃபங்க்ஷனில் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணோம், நீ என்னை பார்த்து லேசாக சிரிக்கக்கூட இல்லை, நான் அதுவும் தவறு பண்ணிட்டேனா, நான் அதுவும் தப்பு பண்ணியிருந்தேனா நான் மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல, ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் லதா மேடம்க்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணவுடனே லதா மேடம் வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து சரியாக வந்து அவங்கள்ட்ட பேசலையா, அதனால் வந்து அவர் கோபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி லதா மேடம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் அவரை நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட பேசினேன். அப்போ வந்து நான் அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன், ரஜினி நான் எதுவும் தப்பாக எதுவும் பண்ணல, நான் ஒருத்தவங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்த விட்டு விலகி போனேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு ரஜினி என்ன சொன்னார் அப்படின்னா, இருந்தாலுமே கூட நீ வந்து என்னை பார்த்து அப்படி முறைச்சிருக்கக்கூடாது, என்ன நீ கண்டுக்காமல் அப்படியே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி தனக்கு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அப்படியே வெளிப்படையாக வந்து ஓப்பனாக வந்து சொன்னார். அப்படி ஒரு துருதுருப்பு அப்படிங்கிறது இப்போவும் கூட அவர்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுஹாசினி அவர்கள். அதே மாதிரி ஒரு தடவை மணிரத்னம் அவர்கள் இயக்கிட்டு இருந்த ஒரு படம், அது வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு அந்த படத்துக்கு. அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு மணிரத்னம் சாரை பார்த்து என்ன கேட்டார் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நபரை தவிர வேறு யாரையும் வச்சு அந்த படத்தை பண்ண முடியாதா அப்படின்ட்டு வெளிப்படையாக கேட்டார். அதுக்கு வந்து எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே தெரியல. அந்த நபர் வந்து உங்களோட படம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்க மாட்டார்னு எனக்கு தோணுது, மாற்றிருங்க ஆளை அப்படின்னு சொல்லி ரஜினி சொன்னார். ரஜினி அதை சொன்ன உடனே மணி சார் உடனே ஆளை மாற்றிட்டாரு. அப்படி அவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ் அப்படிங்கிறதுமே கூட ரொம்ப ஓப்பனாக இருக்கும். எங்களுக்கு வந்து பல சமயங்களில் வந்து ரொம்ப தேவையான விஷயங்களை வந்து அட்வைஸாக வந்து அவர் கொடுத்துருக்காரு. சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த சிவாலியே விருது வழங்கக்கூடிய விழாலேயே வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார். அதே மாதிரி தன்னுடைய மனசில் தோணக்கூடிய விஷயத்தை அப்படியே வெளிப்படையாக பேசினார். எல்லாருமே வந்து ரொம்பவும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது தளபதி திரைப்படத்தினுடைய வெற்றி விழா ஃபங்க்ஷன் தான் அது. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே மணிரத்னம் அவர்களையும் இளையராஜா அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் மிகப்பெரிய அளவில் பாராட்டி பேசிட்டே இருந்தாங்க. அப்போது மணி சாரை வந்து எல்லாருமே ரொம்பவும் மிகப்பெரிய அளவில் பாராட்டினாங்க மணிரத்னம் சாரை. அப்போது ரஜினி பேசும்போது என்ன சொன்னார்னா, எல்லாருமே மணிரத்னம் அவர்களை வந்து இந்தளவுக்கு பாராட்டி பேசினாங்க, ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. ஆனால் மணிரத்னம் அவர்களுடைய இந்த வெற்றியை பார்க்குறதுக்கு அவங்களுடைய பெற்றோர் இல்லையே அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு, அப்போது எல்லாருமே சொன்ன விஷயத்துக்கு மாறா யாருமே யோசிக்காத இந்த விஷயத்தை வந்து யோசித்து அவர் வந்து பேசினார். அது வந்து எனக்கு கூட அந்த சமயத்தில் தோணலை. அவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது அந்த சமயத்தில் ரொம்பவும் தத்துவார்த்தமாக ஃபிலாசிபிக்கலாக வந்து இருந்தது. அது எல்லாமே வந்து அவருக்கு தோணக்கூடிய விஷயங்கள், வேறு யாருக்கும் தோணாத மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு தோணாத விஷயங்கள் கூட அவருக்கு தோணும் அப்படின்ட்டு ரொம்பவும் நெகிழ்ச்சியோட சுஹாசினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்கள் சுஹாசினி அவர்களுடைய இந்த கருத்துக்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.